வணக்கம் மெக்கானிக் 8610W ப்ளோயர் வந்திருக்கு எஸ்எம்டி ரிவர்ஷன் இது வந்து லெட் ஃப்ரீ பிளாஸ்டிக் பர்ன் ஃப்ரீ உங்களுக்கு வந்து ஐசி வந்து பார்த்திங்கன்னா என்ன டெம்பரேச்சருக்கு வேணுமோ வச்சுக்கலாம் உங்களுக்கு ஐசி எத்தனை வாட்டி கழட்டி மாட்டினாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது அதுமாதிரி பிளாஸ்டிக் கனெக்ட்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா மெல்ட் ஆகாமல் எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் வீடியோவில் பார்க்கலாம் வந்து பின்னாடி ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது மெயின் சுவிட்ச் அது ஆன் பண்ணிட்டீங்க இது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் அதில் வச்சுட்டுன்னா ஆஃபில் இருக்குது டெம்பரேச்சர் நீங்கள் எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஏரும் வந்து ஃபுல் டிஜிட்டல் தான் நீங்கள் எவ்வளோ வேணுமா வச்சுக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அதிகம் பண்ணிக்கலாம் இது வந்து ப்ரோக்ராம் ஒரு ஒரு பட்டன்லேயே நீங்கள் எவ்வளோ டெம்பரேச்சர் வேணும் எவ்வளோ ஏர் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது ஃபஸ்ட் பட்டனில் வந்து இப்போ டெம்பரேச்சர் 250 இல்லை ஒரு 270 வேணும்னா 270 செட் பண்ணிங்கன்னா 270 இப்போ ஏர் வந்து 50 இருக்கோ ஒரு 60 வேணும்னாக்கா 60 வச்சுட்டு நீங்கள் இதில் செட் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ நீங்கள் மாற்றிட்டு நீங்கள் ஃபஸ்ட் பட்டன் பண்ணால் 270 60 இதுதான் வரும் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் இதில் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ ஒரு ஒரு பட்டன்லையும் அந்த டெம்பரேச்சர் அந்த ஏர் தான் வரும் உங்களுக்கு கரெக்டாக இப்போ இது பிளாஸ்டிக் கனெக்டர் இருக்குது போர்டில் இது நம்ம கழட்டி பார்க்கலாம் அப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பாருங்கள் பேஸ்ட் அப்ளை பண்ணிங்க பேஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வர்றதுக்கு லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் இதை இதை ஆஃப் பண்ணிக்கங்க ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் நாசில் மாட்டிக்கலாம் நாசில் மாட்டிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் நாசில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னட் டைப் தான் நீங்கள் போய் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா மாற்றிக்கோங்க மேக்னட் டைப் தான் இது நம்ம ஈஸியாக அப்ளை போட்டுக்கலாம் இப்போ வந்து ஆன் பண்ணிங்கனாக்கா இது பார்த்தீங்கன்னா பெல்ட் ஆகாது க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு கனெக்டர் பக்காவாக இருக்கும் அதேமாதிரி குவாலிட்டிலாம் போட்டுக்கலாம் எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஏர் வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கணும் இப்போ 20 10 ஃபுல்லாக 0 கூட நீங்கள் பண்ணிக்கலாம் 10 20 வச்சுக்கலாம் டெம்பரேச்சர் வந்து ஒரு 350 வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்டர் வந்து பக்காவாக மெல்ட் ஆகாமல் வந்துடும் க்ளீனாக வந்துடும் நீங்கள் ஐசி அதேமாரி பிஜி ஐசி கழட்டுறீங்கன்னா இதுனாக்கா கரெக்டான டெம்பரேச்சர் செட் பண்ணிங்கன்னா நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் கழட்டலாம் போடலாம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகாது இப்போ நீங்கள் புது ஐசியை போகிறீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக இல்லாமல் போட்டிங்கன்னா நீங்கள் போடும்போதே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடும் ஐசி இப்போ அதில் அந்த கம்ப்ளைண்ட்டில் இந்த ப்ளோயரில் வராது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதேமாதிரி நீங்கள் ஹேண்டலில் வச்சுட்டீங்கனாக்கா உங்களுக்கு கட் ஆஃப் ஆகிடும் ஹீட்டு வந்து உடனே குறைஞ்சிடும் உங்களுக்கு ஏர் மட்டும் கொஞ்ச நேரம் வரும் ஹீட் ஆறுச்சுனாக்கா அந்த ஏரும் வராது டெம்பரேச்சர் கம்மியாகிட்டு ஃப்ளமெண்ட் கட் ஆகிடும் உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஏர் மட்டும் வரும் அந்த மாதிரி இந்த ஹேண்டில் இருக்குது இந்த ஹேண்டிலையும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆன் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இதில் வச்சுக்கிங்கன்னா ஆஃப் ஆகிடும் இந்த டபுள் ஹேண்டில் இருக்குது இது நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சிட்டே வரும் டெம்பரேச்சர் நேரம் மட்டும் வரும் டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருக்குது இது ஃபுல்லாக ஹீட் ஆகிடுச்சுனாக்கா எல்லாமே ஆஃப் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்திங்கன்னா இது மாதிரி மெக்கானிக்கோட ஒரிஜினல் பேஸ்ட் இருக்குது பேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் இருக்குது
நீங்கள் ஃபர்தராக எதுவும் வேணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 9381048554. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் இது இமேஜ் வீடியோ எல்லாமே அனுப்புகிறேன், ப்ரைஸ் எதுவும் அதனால அனுப்புகிறேன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம்.